ஹே ஹலோ வர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கு நம்மளோட ராம்நாடு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அதாவது ராம்நாட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பெஷலானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம் பிரியாணி அண்டு தலப்பாக்கட்டி பிரியாணி. அதுவும் இவங்ககிட்ட ஃப்ரைடே அண்டு சண்டே மட்டும்தான் நெய் சோறு ஸ்பெஷலாக கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்றைக்கும் ஃப்ரைடே தான், நம்ம அதை ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே காடை பிரியாணி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் உள்ளே போய் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஃபீடர் ரோட்டில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலே அண்டு சிக்னலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரி வாங்க நம்ம கடைக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் வந்து, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வருஷம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி அண்டு சிக்கன் தம் பிரியாணி, அதுக்கப்புறம் நெய்ச்சோறு. பட் ஆனால் இங்கே ஸ்பெஷலான ஒன்று, காடை பிரியாணி அண்டு மட்டன் பிரியாணி ரெண்டுமே மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1:00 மேலே வந்தாலே இங்கே அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1:00 அது ஒரு அது செம்ம டிமாண்டாக சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடே, நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்பெஷலான நம்மளோட அந்த நெய்ச்சோறு இன்றைக்கி அவைலபிள் இருக்குது. இதையும் டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கன் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும் மேக்ஸிமம் சிக்கன் பிரியாணி. இவங்ககிட்ட வந்து தலப்பக்கட்டி ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இங்கே எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் பிரியாணி எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். அதாவது தலப்பாக்கட்டி ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையும் நம்ம நார்மலாக சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம். பட் ஆனால் இவங்க தலப்பாக்கட்டி ஸ்டைலில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றது கிடையாது வெளியே எங்கேயும். பட் டேஸ்ட் வந்து நார்மல் சிக்கன் பிரியாணிக்கு இதுக்கும் ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. பிரியாணிக்கு வந்து 10/9 கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தலப்பக்கட்டி ஸ்டைல் பிரியாணியில் இருக்க நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நல்லா பெரிய பீஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நல்லா தான் இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது. பட் ஆனால் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், அந்த மசாலாவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே அந்த சிக்கனில் இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. டேஸ்ட் வைஸ் குட்டுன்னு சொல்கிறத விட வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரியாணிக்கும் வெளியே இருக்க பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலப்பக்கட்டி பிரியாணி இது, அது நார்மல் பிரியாணி, அவ்வளோதான். தலப்பக்கட்டி பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்கும்னு இதுக்குன்னா நான் சாப்பிட்டது கிடையாது வெளியே. இங்கே தான் ஃபஸ்ட் டைம். டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எதை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அடுத்த ஃபுட்டான ஃப்ரைடே அண்ட் சண்டே ஸ்பெஷலான நெய்சோரை ட்ரை பண்ணலாம். நெய்சோர் வித் கிரேவி இருக்குதுன்னு சொன்னாங்க, அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, ஒரு சிப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் எதை ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃப்ரைடே அண்ட் சண்டே ஸ்பெஷலான நெய்சோரை தான் ட்ரை பண்ண போகிறோம். நெய்சோர் வித் இவங்களோட சிக்கன் கிரேவி. ஃபஸ்ட் நான் நெய்சோர் எடுத்து அவங்களுக்கு நான் பிளேட்டில் வச்சிடறேன். நல்லா சூடாக தான் இருக்குது. இந்த அரோமா ஸ்மெல்லே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கிரேவி இல்லாமல் சாப்பிட்லாம், ஏன்னா கிரேவி இல்லாமல் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம கிரேவி ஊற்றி நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரேவி ஊற்றி நம்ம எப்படி இருக்குன்ற டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இவங்களோட சிக்கன் கிரேவி இதுதான் அவங்களோட ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஃப்ரைடே அண்டு சண்டேல இதுதான் ஸ்பெஷலாம். அதாவது இந்த நெய் சோறும் இந்த சிக்கன் கிரேவியும் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேறு லெவலில் தான் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரியே ஸ்பெஷலாக தான் இருக்குது.
பிகாஸ் நான் வெளியே எங்கேயுமே நெய் சோறு அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், வீட்டில் செய்வாங்க அவ்வளோதான். பட் ஆனால் அவங்க சொல்கிற அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது இதில், சாப்பிடும் போதே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதோடய ஃப்ளேவர், அந்த குருமா ஊற்றினதுக்கப்புறம் அதோடய ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இன்னொன்று ஒரு ஸ்பெஷலான ஐட்டமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு பக்கெட் பிரியாணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா ஒரு பக்கெட் பிரியாணி ப்ளஸ் ஒரு ஜூஸ் பாட்டிலும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, வெறும் 750 ருபீஸ்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் யாராச்சும் ஃபேமிலியாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். அதேமாரி இவங்களோட லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், இவங்களோட மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும், அதாவது நாங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் டீட்டெயில்ஸு. நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சொன்னால் போதும், இவங்க வந்து உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி, டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடுவாங்க. இங்கே வர முடியாதவங்க நீங்கள் டோர் டெலிவரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை பார்த்திங்கன்னா இவங்களோட நெய் சோறு அண்ட் தலப்பக்கட்டி பிரியாணியும் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலாக இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்குற குருமா எல்லாமே வேறு லெவலாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நெய் சோறு அல்டிமேட்டுங்க. இப்போ அந்த குருமாவில் இருக்க சிக்கன் நம்ம பார்க்கலாம், வேறு லெவல் சாஃப்ட்டுங்க. அந்த பிரியாணியிலேருந்து எதுக்கும் எதுக்கும் சாஃப்ட், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், எடுத்தோடனே வந்துடுது. இப்போ இதை ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன், அதாவது செம்ம சாஃப்டாக இருக்குது, அவ்வளோதான். டேஸ்ட் வைஸ் அந்த மசாலா அவங்க போட்டிருக்க மசாலாலாம் அல்டிமேட்னு சொல்லலாங்க, சாப்பிட்டே இருக்கலாம் போல். அண்ட் இதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெய் சோறு வந்து 130 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க, அப்புறம் பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி உங்களுக்கு 120 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அதேமாதிரி மட்டன் பிரியாணி நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணல, பிகாஸ் நம்ம லேட்டாக வந்துட்டோம். பட் ஆனால் அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 220 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்கக்கிட்ட காடை பிரியாணியும் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 140 இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மஸ்ட் ட்ரை பார்த்திங்கன்னா நெய் சோறு அண்டு சிக்கன் பிரியாணி நீங்கள் மஸ்ட் ட்ரை. சரி ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.